கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். 63 நாயன்மார்கள் வரலாற்றில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இயற்பகை நாயனார். இவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்கள் ஒருவர். இவரை இல்லையே எனாத இயற்பகைக்கும் அடியேன் என்று திருத்தொண்டர் தொகை வர்ணிக்கிறது. இவர் சோழ நாட்டிலே காவேரி சங்கமம் எனும் புனித தீர்த்தத்தினால் புகழ்பெற்ற காவேரி பூம்பட்டினத்திலே பிறந்தார். வணிக குலத்திறனார் அவர். தம் வணிகத்திறத்தால் பெரும் செல்வராக விளங்கினார். இல்லறத்தின் பெரும்பேறு இறையடியார் தம் குறை முடிப்பதென்பது அவர் கொள்கை. ஆதலால் சிவனடியார் யாவரெனும் அவர் வேண்டுவதை இல்லையெனாது கொடுக்கும் இயல்பினராய் வாழ்ந்து வந்தார். அவ்வாறு வாழ்ந்து வரும் நாளில் அவர் பெருமையை உலகோர்க்கு உணர சிவபெருமான் திருவுள்ளம் பற்றினார். சிவபெருமான் தூய திருநீறு பொன்மேனியில் அணிந்து தூர்த்த வேடமுடைய வேதிய கோலத்தினாய் இயற்பகையாரது வீட்டினை அடைந்தார். நாயனார் அவ்வடியாரை உளம் நிறைந்த அன்புடன் எதிர்கொண்டு, முனிவர் இங்கு எழுந்தருளியது என் பெருந்தவப்பயன் என்று வழிபட்டு வரவேற்றார். வேதியர் அன்பரை நோக்கி, சிவனடியார்கள் வேண்டியனவற்றையெல்லாம் ஒன்றும் மறக்காத உம்மிடத்திலே ஒரு பொருளை விரும்பி இங்கு வந்தேன், அதனை நீர் தருவதற்கு இணங்குவீராயின் வெளியிட்டு சொல்வேன் என கூறினார். அதை கேட்ட இயற்பகையார், என்னிடம் இருக்கும் எப்பொருளாயினும் அது எம்பெருமானாகிய சிவனது உடைமை, இதில் சிறிதும் சந்தேகமில்லை, நீர் விரும்பியதை அருளி செய்வீராக என்றார். அதை கேட்ட வேதியர், உன் மனைவியை விரும்பி வந்தேன் என சொல். இயற்பகையின் நாயனார் முன்னைவிட மகிழ்ச்சியடைந்து, எம்பிரான் என்னிடம் உள்ள பொருளையே வேண்டியது எனது புண்ணிய பயனாகும் என கூறி விரைந்து வீட்டினுள் புகுந்து கற்பி சிறந்த மனைவியாரை நோக்கி, பெண்ணே, இன்று உன்னை இம் மெய்த்தவர்க்கு நான் கொடுத்து விட்டேன் என்றார். அது கேட்ட மனைவி கண்கலங்கி பின் தெளிந்து தன் கணவரை நோக்கி, என் உயிர் தலைவரே, என் கணவராகிய நீர் எமக்கு பணிந்தருளிய கட்டளை இதுவாயின் நீர் கூறியதொன்றை நான் செய்வதன்றி எனக்கு வேறு உரிமை உள்ளதோ என்று சொல்லி தன் பெருங்கணவராகிய இயற்பகையனாரை வணங்கினார். இயற்பகையாரும் இறைவனடியார்க்கு என தம்மால் அளிக்கப்பெற்றமை கருதி அவ்வம்மையாரை வணங்கினார். திருவிலும் பெரியவளாகிய அவ்வம்மையார் அங்கு எழுந்தருளிய மறை முனிவர் சேபடிகளை பணிந்து திகைத்து நின்றார். மறை முனிவர் விரும்பிய வண்ணம் மனைவியாரை கொடுத்து மகிழும் மாதவராகிய இயற்பகையார் அம்மறையவரை நோக்கி, இன்னும் யான் செய்வதற்குரிய பணியாது என இறைஞ்சி நின்றார். வேதியராக வந்த சிவபெருமான், இந்நங்கையை யான் தனியே அழைத்து செல்வதற்கு உனது அன்புடைய சுற்றத்தாரையும் இவ்வூரையும் கடத்தற்கு நீ எனக்கு துணையாக வருதல் வேண்டும் என்றார். அதை கேட்ட இயற்பகையார், யானே முன்னறிந்து செய்வதற்குரிய இப்பணியை விரைந்து செய்யாது எம்பெருமானாகிய இவர் வெளியிட்டு சொல்லும் அளவிற்கு காலம் தாழ்த்தி நின்றது பிழையாகும் என்று எண்ணி வேறிடத்துக்கு சென்று போர்க்கோலம் பூண்டு வாழும் கேடையும் தாங்கி வந்தார். வேதியரை வணங்கி மாதினையும் அவரையும் முன்னே போக செய்து அவருக்கு துணையாக பின்னே தொடர்ந்து சென்றார். இச்செய்தி அறிந்த மனைவியரது சுற்றத்தாரும் இயற்பகையனாரது சுற்றத்தாரும், இயற்பகை பித்தனால் அவன் மனைவியை மற்றொருவன் கொண்டு போவதா என வெகுண்டனர். தமக்கு நேர்ந்த பழியை போக்குவதற்கு போர்க்கருவிகளை தாங்கியவராய் வந்து மறையவரை வளைத்து கொண்டார். தூர்த்தனே, போகாதே, நற்குலத்தில் பிறந்த இப்பெண்ணை இங்கேயே விட்டுவிடு, எமது பழி போக விடத்தை விட்டு போ என கூறினார். மறைமுனிவர் அது கண்டு அஞ்சியவரை போன்று மாதினை பார்த்தார். மாதரும், இறைவனே, அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும் என்றார். வீரக்கழல் அணிந்த இயற்பகையார், அடியேன் அவரையெல்லாம் வென்று வீழ்த்துவேன் என வேதியருக்கு ஆறுதல் கூறி போருக்கு வந்த தம் சுற்றத்தாரை நோக்கி, ஒருவரும் எதிரில்லாமே ஓடி பிழையும், அன்றேல் என் வாட்பகைக்கு இலக்காகி துணிபட்டு துடிப்பீர் என்று அறிவுறுத்தினார். அது கேட்ட சுற்றத்தவர், ஏடா, நீ என்ன காரியத்தை செய்துவிட்டு இவ்வாறு பேசுகிறாய்? உன் செயலால் இந்நாடு அடையும் பழியையும் இது குறித்து நாம் பகைவரானவர் கொள்ளும் இகழ்ச்சியும் சிரிப்பினையும் எண்ணி நானாது உன் மனைவியை வேதியனுக்கு கொடுத்து வீரம் பேசுவதோ? நாங்கள் போரிட்டு ஒரு சேர இறந்தொழிவதன்றி உன் மனைவியை மறையவனுக்கு கொடுக்க ஒருபோதும் சம்மதிக்கவும் என்று வெகுண்டு எதிர்த்தனர். அது கண்ட இயற்பகையார், உங்கள் உயிரை விண்ணுலகுக்கு ஏற்றி இந்த நற்றவரை தடையின்றி போக விடுவேன் என கூறி உறவினை எதிர்த்து போரிடுவதற்கு முந்தினார்.
உறவினர்கள் மறையவரை தாக்குவதற்கு முற்பட்டனர். அது கொண்டு வெகுண்ட இயற்பகையார் சுற்றத்தார் மேல் பாய்ந்து இடசாரி வலசாரியாக மாறி மாறி சுற்று வந்து அவர்களுடைய கால்களையும் தலைகளையும் துணித்து வீழ்த்தினார். பலராய் வந்தவர் மீதும் தனியாய் அகப்பட்டவர் மீதும் வேக வேகமாய் பாய்ந்து வெட்டி வீழ்த்தினார். பயந்து ஓடியவர் போக எதிர்த்தவளெல்லாம் முடிந்தே போயினர். எதிர்ப்பவர் ஒருவருமின்றி உலாவித் தெரிந்த இயற்பகையார் வேதியரை நோக்கி, அடிகள் நீர் அஞ்சாவண்ணம் இக்காட்டினை கடக்கும் முறை உடன் வருகின்றேன் என்று கூறி துணை சென்றார். திரு சாய்க்காட்டை சேர்ந்த பொழுதில் மறைமுனிவர், நீர் வீட்டிற்கு திரும்பி செல்லலாம் என்று கூறினார். இயற்பகையாரும் அவரை வணங்கி ஊருக்கு திரும்பினார். மனைவியாரை உவகையுடன் அழித்து திரும்பியும் பாராது செல்லும் நாயனாரது அன்பின் திறத்தை எண்ணி இறைவன் மகிழ்ந்தார். மெய்மையுள்ளமுடைய நாயனாரை மீளவும் அழைக்கத் தொடங்கி, இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டினி வருவாய் ஓலம், அயர்பிலாதவனே ஓலம், செயற்கருஞ்செய்தகை செய்த தீரனே ஓலம் ஓலம் என அழைத்தருளினார். அழைத்த பேரோசையினை கேட்ட இயற்பகையார், அடியேன் வந்தேன் வந்தேன், தீங்கு செய்தார் உளராயின் அவர்கள் என் கைவாளுக்கிழக்காகின்றனர் என்று கூறி விரைந்து வந்தார். மாதுருபாகனாகிய இறைவனும் தனது தொன்மை கோலத்தை கொள்ளுவதற்கு அவ்விடத்தை விட்டு மறைந்தருளினார். சென்ற இயற்பகையார் முனிவரரை காணாது அவருடன் சென்ற மாதினைக் கண்டார். வான்வெளியிலே இறைவன் மாதுருபாகராக எருதின் மேல் தோன்றியருளும் தெய்வக் கோலத்தை கண்டார். நிலத்திலே பலமுறை தொழுதார். எல்லையில்லாத இன்ப வெள்ளம் அருளிய இறைவன் உளங்கசிந்து போற்றி வாழ்த்தினார். அப்பொழுது அம்மையப்பராகிய இறைவர், பழுதிலாததாய் உன் அன்பின் திறங்கண்டு மகிழ்ந்தோம், உன் மனைவியுடன் நம்மில் வருக என திருவருள் புரிந்து மறைந்தருளினார். உலகியற்கை மீறி செயற்கரும் செய்கை செய்த திருத்தொண்டராகிய இயற்பகையாரும் தெய்வ கற்பினையுடைய அவர்தம் மனைவியாரும் ஞானமாமுனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் இறைவனை கும்பிட்டு உடனுறையும் பெரும் வாழ்வு பெற்றனர். அவர்தம் சுற்றத்தாராயவருடன் போர் செய்து உயிர் துறந்தவர்களும் வானுலகமடைந்து இன்புற்றனர். இவரது குருபூசை நாள் மார்கழி மாதம் உத்திரம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.